பாஸ் சீசன் 4 முதல் வாரத்தில் கமல் சார் பேச போகிறாரு. கமல் சார் பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸில் என்ன பேச போகிறாரு அப்படின்னு ரசிகர்கள் எல்லாம் ஆவலாக காத்துட்ருக்காங்க. இன்றைக்கி வெளியாகிற ப்ரோமோவுக்காக காலையிலேருந்தே பிக் பாஸ் ரசிகர்லாம் காத்துட்ருக்காங்க. ஆனால் விஜய் டிவி சார்பாக ஒரு மணி அளவில் ப்ரோமோ ஒன் ரிலீஸ் பண்ணாங்க. அதில் கமல் சாரோட என்ட்ரியை காட்டியிருந்தாங்க. அடுத்த கொஞ்சம் நேரத்திலேயே இரண்டாவது ப்ரோமோவும் விஜய் டிவி சார்பாக ரிலீஸ் பண்ணப்பட்டுச்சு. அதில் பார்த்தீங்கன்னா, கமல் சார் சோத்தில் உப்பு போட்டு சாப்பிட்றவங்க யாரும் இந்த வீட்டில் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளே இருக்காங்க. இன்னொருத்தவங்க தேர்ந்தெடுக்கப்படாமையே கேப்டன் ஆனவங்க எதுவுமே பேசாமல் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் நாம் அப்படி இல்லை, ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி மாசா என்ட்ரி கொடுத்துருக்காரு கமல்ஹாசன். அப்போது இன்றைக்கி ஒரு பெரிய என்டர்டெயின்மெண்ட் இருக்குது அப்படின்னு பிக் பாஸ் ரசிகர்கள்லாம் காத்துட்ருக்காங்க. இந்த நிலையில் அனிதா சம்பத் மற்றும் சுரேஷ் சக்கரவர்த்தியோட பிரச்சனைக்கு கமல் சார் என்ன சொல்ல போகிறாரு அப்படின்னு ரசிகர்கள் காத்துட்ருக்காங்க. அனிதா சம்பத்துக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாலும் சுரேஷ் சக்கரவர்த்திக்கு ஈக்குவலாக சப்போர்ட் இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரிலீஸ் ஆகியிருக்க ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா, சோத்தில் உப்பு போட்டு சாப்பிட்றவங்க யாரும் இந்த வீட்டில் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ சுரேஷ் சக்கரவர்த்திக்கு தான் டோஸ் விழுகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. பல பேர் அனிதா சம்பத் மேலே தான் தப்பு, அவங்க தான் தேவையில்லாமல் அட்டென்ஷனை கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தாலும், இப்போது கமல் சார் சுரேஷ் சக்கரவர்த்தியை பற்றி பேசியிருக்கிறது இப்போது அனிதா சம்பத்தோட ரசிகர்கள் எல்லையும் குஷிப்படுத்த வச்சிருக்குன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ரம்யா பாண்டியனுக்கு நிறைய அளவில் ஃபேன்ஸ் இருக்காங்க. வீட்டில் அவங்க யார் கூடயும் எந்த பிரச்சனைக்கும் போகாமல் அமைதியாக இருந்துட்டு வராங்க. ஆனால் அவங்க கேப்டனாக தன்னோட கடமைகளை செஞ்சாங்களா இல்லையா அப்படின்றத கமல் சார் ப்ரோமோவிலேயே வெளிப்படுத்தியிருக்காரு. அதாவது தேர்ந்தெடுக்கப்படாமலேயே கேப்டன் அவங்க எல்லாத்தையும் வேடிக்கை மட்டும்தான் பார்த்துட்ருக்காங்க. எந்த பிரச்சனையும் அவங்க இன்வால்வ் ஆகி தீர்த்து வைக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு கமல் சொல்வார் அப்படின்னு எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தோம்னா, அவர் சொல்கிற போது கரெக்டாக தேர்ந்தெடுக்கப்படாத கேப்டன் அப்படின்னா ரேகா மேடமை சொல்லுவாங்களோ அப்படின்னு ஒரு டவுட்டும் எழுந்திருக்கு. இப்போது சுரேஷ் சக்கரவர்த்திக்கும் ரேகாவுக்கும் தான் கமல் சார் டோஸ் கொடுப்பாரோ அப்படின்னு ரசிகர்கள் எதிர்பார்த்துட்டு வராங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா போன சீசன்லையா கமல் சார் இந்த மாதிரி பில்டப் தான் கொடுத்தாரு. ஆனால் அந்த அளவுக்கு ஹவுஸ்மேட்ஸுக்கிட்ட ஜாலியாக தான் பேசிகிட்டு இருந்தார். பெரிய அளவில் எதுவும் இம்பேக்டை ஏற்படுத்தாத மாதிரி தான் அவர் பண்ணார். அதனால் இந்த சீசன்லேயும் அவர் இப்படி பில்டப் தான் பண்ணுவார், ஆனால் எதுவுமே பண்ண மாட்டார் அப்படின்னு ரசிகர்கள் எல்லாம் ப்ரோமோ கீழே கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. ஆனால் ஐபிஎல் நடக்கிறதுனால இந்த சீசன் ரொம்பவுமே பரபரப்பாக சர்ச்சையாக போகணும் அப்படின்றதுக்காக கமல் சார் விஜய் டிவி சார்பாக ஏதாவது பேச வைக்கலாம். இந்த நிலையில் எல்லோருமே எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த கன்னிஸ்டான விஜே அர்ச்சனா இன்னைக்கு என்ட்ரி கொடுப்பாங்க அல்லது நாளைக்கு என்ட்ரி கொடுப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். அதாவது அவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க, அந்த ஷோவை இன்னைக்கு ஒளிபரப்பாகலாம் அல்லது நாளைக்கு அவங்க சர்ப்ரைஸாக ஒளிபரப்பும் பண்ணலாம். ஆல்ரெடி 16 பேர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போனாலும் கூட இப்போது புதுசாக 17வதா நம்ம விஜே அர்ச்சனா போக போகிறாங்க. இதுக்கு முக்கிய காரணம் இவங்க இவ்வளோ நாள் குவாரண்டைனில் இருந்துட்டு வந்திருக்காங்க. அவங்க இதுக்கு முன்னாடி வேலை பார்த்த ஜி தமிழ் டிவியிலேருந்து அவங்களுக்கு சட்ட சிக்கல் மாதிரி பிரச்சனைகள் கொடுத்ததுனால அதையெல்லாம் கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு இப்போது ஹவுஸ்குள்ளே என்ட்ராக போகிறாங்களாம். ஆல்ரெடி அரந்தாங் நிக்ஸா மற்றும் ரியோ போன்றவங்க ஆல்ரெடி காமெடி பண்ணி கண்டஸ்டன்ஸ் எல்லாம் சிரிக்க வச்சுட்ருக்காங்க. இப்போ விஜய் அர்ஜுனாவும் உள்ளே என்ட்ரா ஆனாங்கன்னா கண்டிப்பாக எல்லோரும் ஒரு கலகலப்பாக மற்றும் ஜாலியான ஒரு எபிசோடை இனிவரும் நாட்களில் பார்க்க முடியும் அப்படின்னு நம்பலாம். அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு வீக்லேயே இவங்க கேஸை ஃபுல்லாக காலி பண்ணிட்டாங்க. முதல் வாரம் அப்படின்றதுனால அவங்களுக்கு எக்ஸிஸ் கொடுத்துருக்காங்க பிக் பாஸ். அதை பற்றி கமல் பேசுவார். அது மட்டும் இல்லாமல் சாப்பாடை இவங்க குப்பையில் தொட்டினதை பற்றி யார் கொட்டினா அப்படின்றத பற்றியும் கமல் விளக்கமாக கேட்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. நீங்கள் கமல் சார் யாருக்கு சப்போர்ட் பண்ணுவார், அனிதா சம்பத்துக்கா இல்லை சுரேஷ் சக்கரவர்த்திக்கா அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணலாம். அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி எங்களோட சற்றுமுன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.